ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. பிரியாணி செஞ்சு தாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரு கிலோ வந்து பாசுமதி ரைஸில் செஞ்சுருக்கேன். நான் அதுக்கு வந்து முக்கால் கிலோ வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சு. அதை நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவுனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு நான் 7-8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கறி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, அதனால் நான் முத்தின கறிங்கிறனால 7-8 விசில் விட்டுக்கிட்டேன். ஒரு பாத்திரம் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன், ஆயில் எடுத்திருக்கேன். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ண வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வதங்கினதுலேயே சேர்த்துறாதீங்க எதையுமே. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் வந்து. வதங்கிறதுக்கு வேணால் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த டைமில் தான் நான் அரிசி ஊற வைக்கிறேன். நான் முன்கூட்டியே வந்து அரிசி ஊற வைக்கல. முன்கூட்டியே ஊற வச்சோம்னாக்க சாப்பாடு வந்து உடஞ்சிரும். அதனால் நான் வதக்கும்போது தான் நான் அரிசி ஊற வைக்கிறேன். எண்ணெய் இல்லை மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். பிரியாணி மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி தூள் சேர்த்தோம்னாக்க. 4 தக்காளி வந்து குற குறப்பாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன் மிக்சியில் போட்டு. நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். கிரேவி நிறையா நம்மளுக்கு வரும், அதனால் அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி கழுவி சேர்த்துருக்கேன். மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் கழுவி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் மிளகாத்தூள் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் தயிர் வந்து 1 பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் தயிர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன் தான், அதில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை சேர்த்துக்குவோம். நம்ம தண்ணி வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து 1/2 கப் இருந்துச்சுன்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் 1/2 கப் கறி தண்ணியும் பச்சை தண்ணி வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எதில் தண்ணி அரிசி எடுக்கிறோமோ அதில் வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. முன்கூட்டியே நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி. நம்ம வதக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சோம்னாக்க 1.5 கப் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டிங்க, நல்லா சீக்கிரமே கொதிஞ்சிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கறியில் வேறு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா கம்மியாக சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்ட அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். அரிசியின் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. நான் அரிசி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. சாதம் வந்து ஒன்று கூட உடையில நல்லா இருந்துச்சு, உதிரி உதிரியாக. இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். நான் தோசைக்கல்லாம் நான் வைக்க மாட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி போட்டு அது மேலே தண்ணி வச்சு ஒரு கல் வச்சிட்டோம்னா நல்லா தம் ஆகிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. இதே மாதிரி நீங்களும் மட்டன் சிக்கன் எது வாங்கினாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். வெங்காய தாளிச்சை செஞ்சுருந்தேன். தயிர் வெங்காயம் செஞ்சுருந்தேன். அப்புறம் தாளிச்சா செஞ்சுருந்தேன்.